புதிய வேளாண் சட்டங்கள் விவசாயிகளின் வருவாயை அதிகரிக்க உதவும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கூறியுள்ளார். கர்நாடக மாநிலத்தில் இரண்டு நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அமித்ஷா இன்று அங்கு பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டார். பின்னர் பொதுக்கூட்டம் ஒன்றில் பேசிய அவர் விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்குவதையே முன்னுரிமையாக அரசு கொண்டுள்ளது என்றார். புதிய சட்டங்கள் மூலம் விவசாயிகள் தங்களின் விளைபொருட்களை எந்த பகுதியில் வேண்டுமானாலும் விற்கலாம் என்று கூறினார். ஆனால் எதிர்க்கட்சிகள் இவற்றையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் தேவையில்லாமல் விவசாயிகளை தூண்டிவிட்டு போராட வைப்பதாக அவர் குற்றம் சாட்டினார். नरेंद्र मोदी जी ने 6 लाख करोड़ से बढ़ाकर 13,92,000 करोड़ रुपया किसानों को ऋण देने की शुरुआत की है। वो भी बताता है कि मोदी सरकार किसानों के लिए कितना करते हैं। 10,000 से ज्यादा फार्मर प्रोड्यूस ऑर्गेनाइजेशन बनाए और इसके लिए 7,000 करोड़ का प्रावधान किया। शहद के उत्पादन के लिए, मधु के उत्पादन के लिए 500 करोड़ रुपया लगाए और किसान क्रेडिट कार्ड लगभग 1.6 करोड़ में किसानों को तो अंतिम 6 महीने में ही दे। मगर वक्र दृष्टा कांग्रेस पार्टी के नेता किसानों के हित की बात करें, मैं उनको पूछना चाहता हूं, जब आप थे तब किसानों को 6,000 रुपया प्रति साल क्यों नहीं मिला भाई?